இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வர மாதிரியான ஒரு வாட்டர் வீல் பம்பு எப்படி மேக் பண்றது அப்படின்றதான் இன்னைக்கான வழியில் பார்க்க போறோம் ஓகே நம்ம இப்போ மேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்த்தலாம் ரெண்டு தேவை இது வீல் இந்த மாதிரி ஹெவியான வீல் தான் அப்படி தேவை அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க நார்மலாவை சைக்கிள் வீலில் கூட வந்து இதை பண்ணலாம் இதனால இது பாக்குறது ஒரு டிசைன் வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சு இல்லையா இந்த வீலை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் என்ன பண்றோம் அப்படின்னா இது மேலெல்லாம் தூ வந்து எக்கச்சக்கமா ஏறி கிடையாது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி அந்த வீலை வந்து நம்ம ரெடி பண்றோம் அடுத்த விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ரப்பர் பேடு நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி ரப்பர் பேடு தான் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு லாரியோட டியூப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கனமான டியூப் அந்த டியூப் கூட வந்துட்டு ஓகே தான் அந்த மாதிரி டியூப் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த ரப்பர் பேட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போது அப்படின்னு நினைக்கிறேன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் இப்படி சொல்லுறோன்னா இதில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒரு முப்பது பீஸ் கிட்ட நம்ம கட் பண்ணி எடுக்கணும் எவ்வளோ சைஸில் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஸ் பிஸ் பைப்புக்குள்ளே பூந்து வர மாதிரி ஒன்னே கால் சைஸில் அதை கட் பண்ணுற வேலையை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பேடை ஈஸியாக கட் தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் ஒரு மெட்டல் பைப்பு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பைப்போட ஃப்ரெண்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கத்தி மாதிரி வந்து தீத்தி வந்துட்டு வச்சிருக்கேன் இதை வந்து ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் இதில் சென்டர்ல நம்ம ஒரு ஓட்டை போடணும் ஒரு நைலான் கயர் உள்ள போகிற அளவுக்கு போடணும் இதை வந்துட்டு அடித்து சென்டரில் வந்துட்டு நம்ம ஓட்டையை போட்டுடலாம் போ ஓகே இதே போல ஒரு முப்பது பீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி தரலாம் போ the next day அடுத்ததாக என் கையில் ரெண்டு மரம் இருக்குது ரெண்டுமே வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சிருக்கேன் இந்த மரத்தில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது ஒன்று வந்துட்டு ஹைட்டாக இருக்கில்ல இந்த ஷார்ட்டாக இருக்க மரத்தை வந்துட்டு நம்ம தண்ணி குள்ளாராக புதைக்கணும் இன்னொன்று உயரமாக இருக்கல இந்த மரத்தை வந்துட்டு நம்ம கரையில் புதைக்கணும் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கனா நம்ம வீழை பிக்ஸ் பண்ண போகிறோம் வீளை பிக்ஸ் பண்ணுறதை பிறகு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குழியை தோன்றுட்டு ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வந்து இங்கே புதைக்கலாம் இதுவே வந்துட்டு போதும் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி வந்துட்டு ஆழம் போயிருக்கு நல்லா களிமண் தர தான் ஆகிடும் இது வந்து ஃபுல்லாக மூடில போ இந்த மரத்தை நம்ம தண்ணிக்குள்ளார வந்துட்டு புதைக்கணும் அதுதான் இப்போ பெரிய வேலையாக இருக்கும்போது வாங்க போதை பார்க்கலாம் நேராக வந்துட்டு இந்த மரத்தை வந்துட்டு நம்ம புதைக்கணும் இந்த இடத்துல குழி தொண்டு புதைக்கிறது வந்துட்டு சாத்தியம் இல்லை அதனால் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் நான் வச்சு மட்டுமே அடித்து உள்ளே இறக்க போகிறேன் என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த வீல் இந்த வீலில் வந்து ஒரு வீல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தில் வந்துட்டு நம்ம மாட்டணும் அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நான் ஒரு போல்ட்டு வந்து வாங்கி வச்சிருக்கேன் இந்த போல்ட்டு வந்துட்டு மரத்தில் ஒரு ஓட்டையும் போட்டிருக்கேன் அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அந்த ஓட்டையில் வந்துட்டு ஒரு போல்ட்டை வந்து போட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த போல்ட்டு வந்து இன்னொரு நட்டை போட்டு லாக் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வீலில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்லேயே ஒரு வாஷர் வச்சு நான் வெல்ட் பண்ணி ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த போல்ட்டு போகிற மாதிரி உள்ளே விட்டுருவான் ஓகே இந்த இடத்துல ஒரு வாஷரை போட்டுட்டு இன்னொரு நட்டை போட்டு லாக் பண்ணிடுறேன் இதை நான் ஃபுல்லா டைட் பண்ண போறது கிடையாது அவ்வளோதாங்க டாப்ல வந்துட்டு நம்ம வீல் ஃபிட் பண்ற ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இந்த வீல் இருக்குல்ல இது ஓரளவுக்கு தண்ணியில் வந்து பாதி அளவுக்கு நான் நனைஞ்ச மாதிரி இருக்கணும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கூடிய இந்த ரப்பரை வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு இப்போ காத்துருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நைலான் கயர் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நம்ம மேலே ஒரு வீடு வச்சிருக்கோம் கீழே ஒரு வீடு வச்சுருக்கோம் இல்லை இது ரெண்டுக்கும் இடையில தூரம் எவ்வளவு அப்படின்னு இருபது அடிக்கிட்டே இருக்குது நம்ம இப்போதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நாற்பது அடி நீள கயிறு எடுத்துகிட்டு அந்த கயத்தில் ஒரு ஒன்றரை அடி நீளத்துக்கு அடி நீளத்துக்கு ஒவ்வொரு ரப்பரை வந்துட்டு நம்ம கட்டணும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுறேன் ஓகேவா இந்த முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரப்பர் எடுத்து உள்ளே போட்டுடுறேன் ஓகே இந்த ரப்பர் திருப்பி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு வெளியிலையும் வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டுறேன் ஓகேவா இதே போல் என்ன பண்ணுறோன்னா இந்த ரப்பர் இருக்க இடத்துலேருந்து ஒரு ஒன்றரை அடி தூரத்தில் இன்னொரு ரப்பரை வந்துட்டு நம்ம மாட்டணும் அதே போல் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு நம்ம அந்த ரப்பரை வந்துட்டு மாட்டிடலாம் இப்போது இப்போ இந்த ரெண்டு இருந்து ஒன்றரை ஒன்றஞ்சு பிவிசி பைப்பு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த பைப்போட நீளம் எவ்வளவு அப்படின்னா ஒரு இருபது அடி நீளம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரெண்டு வீலையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த வீலுக்கு கீழ்ப்போக்கம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீலுக்கு கீழ்ப்பக்கம் பக்கம் வந்துட்டு நம்மளோட பைப்பு வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் பைப்பை இந்த வீலுக்கு நேராக வர வைக்கிறது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குச்சை வந்துட்டு அடிச்சிக்கிறேன் கீழே வந்துட்டு இது மாதிரி ஒரு குச்சி அடிச்சுட்டு அந்த குச்சியில் தூக்கி வச்சுட்டு இந்த பைப்பை வந்துட்டு நம்ம கட்டிடலாம் போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பம்போட ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிய போகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு இருந்தாலும் ஒரு ஈஸியான வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பம்பு வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணுங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை போட்டு படுத்து எடுத்துகிட்டு இருக்க மனுஷனா சரி ஓகே இப்போ பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்ட்டு நம்ம ரோப் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த ரோப்பு வந்து ஒரு இரும்பு பைப்பு கூட வந்து கட்டியிருக்கேன் இது வந்து டிவி பைப்பு கூட வந்து உள்ள விடலாம் போ அந்த எண்டு வழியை நம்ம வெளியில் எடுக்கணும் ஓகே வந்துடுச்சு இதை அப்படியே என்ன பண்ணணும் இழுத்து மேலே இருக்க வீலுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ இப்போ இந்த கயிறு இல்லை இந்த கயத்தை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறப்போ இப்படியே வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் இருக்கும் இந்த இடத்துல அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி வைக்கும்போது எந்த இடத்துல வருதோ அதை விட இன்னமும் டைட்டாக வந்துட்டு நம்ம கட்டணும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா வீல விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன் வெளியில் எடுத்துகிட்டு இன்னமும் கிட்ட வச்சுட்டு ஒரு முடிச்சை போட்டுடலாம் இப்போ இந்த கயத்தை என்ன பண்ணுறான் அப்படின்னா வீலுக்கு மேலே போட்டுட்டு டைட்டாக சுற்றணும் அப்படின்னா வீட்டில் மாட்டிக்கும் வீளை பிடிச்சி சுற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றத என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பைப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டர் இருக்குது அதே போல் நம்மளோட வீல்லையும் மவுத்து போகிறதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இந்த போல்ட்டு போட்டு இந்த பைப்பை லாக் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பம்போட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு சுற்றி இருக்கிற ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பம்ப வச்சு இன்றைக்கி தண்ணி பாய்ச்ச போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா முதல்ல பம்பை செக் பண்ணுறாங்க நீங்களா நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் பக்கெட்டோட வந்திருக்கேன் பாருங்கள் அப்போனா எந்தளவுக்கு தண்ணி வரும் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதை பிடிச்சி சுற்றணும் அப்படின்னா தபலப்பாக வந்து தண்ணி ஊற்றுவது பார்த்துங்க இப்போது தண்ணி 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 தண்ணியே பார்க்காத பார்த்த மாதிரி சந்தோஷமா இருக்குங்க வாழி தண்ணி ஏப்பா இவ்வளோ தண்ணி இருந்தாலும் இந்த வாழி தண்ணி மேலே வர்றதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேரில் உள்ள ஒர்க் பண்ணுது திருப்பியும் தண்ணியை கொண்டு வருவோம் மேலே ஏவா என்ன ஒரு சிரமமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது அடி நீல பைப்பு இல்லையா ஒன்றரை இஞ்சு பைப்பு அதுக்குள்ளே இருக்க தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அடுத்த பக்கெட் ரெண்டு ஏக்கரு ரெண்டு வாரி தண்ணி மனசு குழுந்துருச்சுப்பா ஓகே ஃபேன்ஸ் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பம்பை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லலை யாரோ ஒரு ஆளுக்கு உங்களுக்கோ இல்லைன்னா யாருக்கோ வச்சு இந்த மாதிரி பம்பு வந்துட்டு யூஸ் ஆகலாம் அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பம்பை வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருங்க வீடியோக்கு வந்துட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம் அதுவரை உங்களிடம் எந்த நடைபெறுகிறது முத்து மற்றும் கலை